multiplication of matrices இப்ப நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம எப்படி ரெண்டு matrices ஆட் பண்றது அப்படிን பார்த்தோம் subtraction பார்த்திருக்கோம் then ஒரு scalar-ஐ எப்படி matrix-ஓட multiply பண்றது அப்படினும் பார்த்திருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது multiplication of matrices that is ஒரு matrix-ஓட கூட இன்னொரு matrix-ஐ எப்படி multiply பண்றது அப்படினு பார்க்க போறோம் and addition of matrices பாக்கும்போது நம்ம சொன்னோம் ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதை ஆட் பண்ணுங்க அப்படினா எல்லா ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண முடியுமா அப்படினா முடியாது அங்க எப்படி இருந்தா அடிஷன் பாசிபிள் அப்படினு பாத்தீங்கன்னா a ஐயும் b ஐயும் நீங்க ஆட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா order of a and order of b should be equal ரெண்டுத்தோட ஆர்டரும் ஈக்குவலா இருக்கும்போது மட்டும்தான் அடிஷன் இஸ் பாசிபிள் अदरवाइज அடிஷன் does not exist அப்படினு சொல்லிப்போம் அதே போல தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோ எல்லா சிச்சுவேஷன்லயும் பாசிபிள் கிடையாது அப்போ எப்படி இருந்தா மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா a அப்படினு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு b னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு நம்ம a b ய மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும் தட் இஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் The number of columns in the first matrix must be equal to the number of rows in the second matrix. சரி இதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றதை நாம தெரிஞ்சுப்போம். இப்போ ரெண்டு matrix number A and B அப்படின்னு எடுத்துக்கோம். இந்த ரெண்டு matrixல முதல்ல matrix multiplication possible-ஆ அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப நாம எதை மல்டிப்ளை பண்ணனும் அப்படிங்கறத டிசைட் பண்ணாதான் நம்ம பாசிபிளா அப்படினே பார்க்க முடியும். நம்ம a ஃபர்ஸ்ட் எழுத போறோம், b செகண்ட் எழுத போறோம். ab matrix இங்க பாசிபிளா அப்படினா நம்ம செக் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்கணும்? a ஓட ஆர்டர் என்னன்னு பார்க்கணும். This is a matrix. ஆர்டர் என்ன அப்படினா நம்பர் ஆஃப் ரோஸ் பாருங்க. 1 2 3. So 3 rows by எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பார்க்கறோம். 2 columns. So A is of order 3/2 and B matrix oda order paakrom first row second row 2 rows irukku and how many columns irukku appdin paakumbodhu 1 2 3 columns irukku appa B matrix is of order 2/3 appdin namakku kedachirukku ipo eppo matrix multiply panna mudiyum appdina first matrix oda column idhula edhu column first irukkiradhu eppovume rows nu solirukom செகண்ட் இருக்கிறது தான் காலம் அப்போ இதுதான் காலம் சோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் ஷட் பீ ஈக்குவல் டு செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ என்னன்னு பாருங்க 2 அப்போ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு ஈக்குவலா இருக்குனாதான் ஏபி மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படினு நம்ம சொல்ல முடியும் அந்த நியூ ஏபி மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லீங்களா அதோட ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படினா இது ரெண்டே தவிர்த்து பேலன்ஸ் இருக்கு இல்லையா இங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு அப்ப ஆர்டர் ஆஃப் நியூ மேட்ரிக்ஸ் இஸ் 3/3 ஆ இருக்கும் சோ எப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் பாசிபிள் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் தி செகண்ட் மேட்ரிக்ஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் நியூ மேட்ரிக்ஸ் இது ரெண்டையும் தவிர்த்து பேலன்ஸ் இருக்கறதை நாம 3/3 அப்படி எழுதணும்னா இதுதான் ஆர்டர் ஆஃப் நியூ மேட்ரிக்ஸ் ஓகே இப்போ நம்ம எப்படி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றது அப்படினு பார்க்க போறோம் AB ஃபர்ஸ்ட் A மேட்ரிக்ஸ நம்ம எழுதணும் A மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க இங்க A B C D E F this is A matrix into B matrix G H I K L M இது B matrix ரெண்டத்தையும் எழுதிட்டோம் இப்போ நம்ம இத மல்டிப்ளை பண்ணப் போறோம் மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இத தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுக்கணும் எடுத்து இத மல்டிப்ளை பண்ணி எழுதுறது ஒரு சிங்கிள் எலிமெண்ட் தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமோட எலிமெண்ட் ஒரு சிங்கிள் எலிமெண்ட் அது ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு பாப்போம் இப்போ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ இங்க ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஜி இந்த ஏவும் ஜியும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகும் மல்டிப்ளை ஆனா என்ன வரும்னா ஏஜி அப்படினு சொல்லிட்டு நமக்கு வரும் அடுத்து
ஃபர்ஸ்ட் ரோல இருக்க செகண்ட் எலிமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க செகண்ட் எலிமெண்ட்டும் மல்டிப்ளை ஆகும். b into k b k அப்படினு வரும். நம்ம இப்படி வெறும் b k னு எழுத கூடாது. b k ஓட சிம்பல் என்னன்னா பிளஸ். சப்போஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ் இருக்குனா மைனஸ் into பிளஸ் மைனஸ் அப்ப இன் बिटवीन மைனஸ் சிம்பல் வரும். சோ ஆக மொத்தம் இது ரெண்டும் ஒரே எலிமெண்ட் அப்படின்றதால பிளஸ் ஆ மைனஸ் ஆ அடிஷன் சிம்பல் வந்தா ஆட் பண்ணி பிளஸ் போட்டு பக்கத்துல எழுத போறோம். சப்ராக்ஷன் சிம்பல் வந்தாலும் மைனஸ் போட்டு பக்கத்துல தான் எழுதணும். கேப் விட்டு எழுத கூடாது. சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு ப்ராடக்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் தட் இஸ் A11 அப்படினு சொல்லுவோம் இல்லையா அந்த எலிமெண்ட் கிடைக்கும். சோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் ரோ எடுத்தா நம்ம இங்க இருக்க எல்லா காலமையும் கம்ப்ளீட்டா முடிக்கணும். முடிச்ச பிறகு தான் நம்மளால செகண்ட் ரோவை எடுக்க முடியும். இப்ப நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட மல்டிப்ளை ஆக போகுது. A into H. இப்ப பாருங்க இது வேற எலிமெண்ட் அடுத்த எலிமெண்ட் தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட் A12 எலிமெண்ட். இதை நம்ம கேப் விட்டு தனியா எழுதி இருக்கோம் பாருங்க. அடுத்தது செகண்ட் எலிமெண்ட் செகண்டோட மல்டிப்ளை ஆகும் B into L. அது எப்படி எழுதணும் பாருங்க பிளஸ் BL அப்படின்னு எழுதணும். சேம் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போறோம். சோ அப்ப என்ன வரும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட மல்டிப்ளை ஆகும் A into I பிளஸ் B into M அப்படின்னு வரும். சோ அடுத்தது நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்தோம் ஆல் காலம்ஸ் ஓவர் இங்க இதுக்கும் மேல காலம் இல்ல. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ரோவோட எலிமெண்ட்ஸ் ஓவர் அர்த்தம். இப்போ நம்ம செகண்ட் ரோக்கு போகணும். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுக்க போறோம் தட் இஸ் A21 அந்த எலிமெண்ட் இப்போ நம்ம எழுத போறோம். செகண்ட் ரோ இங்க இருக்கு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட மல்டிப்ளை ஆகும் CG தென் DK பிளஸ் DK. செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட மல்டிப்ளை ஆகும் அப்போ CH பிளஸ் செகண்ட் எலிமெண்ட்டும் மல்டிப்ளை ஆகும் DL. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ தேர்ட் காலம் செகண்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் தேர்ட் காலம்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் மல்டிப்ளை ஆக போகுது CI தென் செகண்ட் எலிமெண்ட் மல்டிப்ளை ஆகும் பிளஸ் DM. தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இப்ப நம்ம பாக்குறோம். தேர்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் மல்டிப்ளை ஆகணும் EG பிளஸ் FH செகண்ட் எலிமெண்ட் ரெண்டும் மல்டிப்ளை ஆயிருக்கு. அகைன் தேர்ட் ரோ செகண்ட் காலம் EH பிளஸ் FL. தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மல்டிப்ளை ஆகும் செகண்ட் எலிமெண்டோட மல்டிப்ளை ஆகும் EI பிளஸ் FM. சோ இதுதான் நமக்கு ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ். இங்க நம்ம ஜெனரலைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஏன்னா அப்பதான் நம்பர்ல போடும்போது நமக்கு உங்களுக்கு கிளியர் ஆயிடுவீங்க நீங்க. சோ ஜெனரலைஸ் பண்ணி எழுதும்போது இப்ப இது ஒரு எலிமெண்ட் இது அடுத்த எலிமெண்ட் இது அடுத்த எலிமெண்ட் அந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்ப எத்தனை ரோஸ் இருக்குன்னு பாருங்க 1 ரோ 2 ரோஸ் 3 ரோஸ் இருக்கு. அண்ட் எத்தனை காலம்ஸ் இருக்கு 1 காலம் 2 காலம் 3 காலம். சோ நியூ மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3x3 வரும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம். அது இங்க நமக்கு கரெக்டா வந்திருக்கு. சோ அல்பபெட்ஸ் வச்சு எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம். இதை நம்பர்ஸ் வச்சு எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்ட பிறகு நம்ம எக்ஸசைஸ்க்கு போலாம். சோ இப்ப நம்ம AB மேட்ரிக்ஸ் நம்பர்ஸ் வச்சு எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நமக்கு AB மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன்ல பாசிபிளா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா Aவோட ஆர்டர் என்னன்னு பாக்குறோம் 2x2 அண்ட் Bயோட ஆர்டர் என்னன்னு பாக்குறோம் 1 ரோ 2 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ் இருக்கு. சோ 2x3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோஸையும் நம்ம பாக்குறோம். சோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த செகண்ட் மேட்ரிக்ஸ். சோ AB எக்ஸிஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம். பண்ண முடியும்னா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏ மேட்ரிக்ஸ் எழுதணும். ஏ மேட்ரிக்ஸ் 1 3 5 -1 தென் பி மேட்ரிக்ஸ் எழுத போறோம் 1 -1 2 3 5 அண்ட் 2. எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட கூட மல்டிப்ளை ஆகும்.
அப்போ 1 into 1 1 ones are 1 டைரக்டா நம்ம எழுதிடலாம் அடுத்து 3 into 3 செகண்ட் எலிமெண்ட் டு செகண்ட் எலிமெண்ட் டு மல்டிப்ளை ஆகும் 3 3s are 9 இப்போதான் 9 னா அது +9 பக்கத்துல +4 போட்டு 9 போடணும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் a11 ஒரு சிங்கிள் எலிமெண்ட் ஓவர் தென் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட்ஸ் எழுத போறோம் சோ இங்க இருந்து கேப் விட்டுடுங்க செகண்ட் காலம் அப்படினும்போது ஃபர்ஸ்ட் ரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்டோ செகண்ட் காலமோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இப்ப மல்டிப்ளை ஆக போகுது 1 into -1 -1 தென் செகண்ட் எலிமெண்ட் ரெண்டும் 3 into 5 15 15 மீன்ஸ் +15 அதை எழுதி இருக்கோம் தென் சேம் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை ஆக போகுது அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்றோம் 1 2s are 2 3 2s are 6 இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ எடுத்தோம் இங்க இருக்க ஆல் காலம்ஸ் ஓவர் சோ செகண்ட் ரோக்கு போக போறோம் செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸ் எழுத போறோம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 5 into 1 5 தென் செகண்ட் எலிமெண்ட் -1 into 3 -3 செகண்ட் ரோ செகண்ட் காலம் 5 into -1 -5 -1 into 5 -5 செகண்ட் ரோ தேர்ட் காலம் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5 2s are 10 தென் -1 into 2 -2 இப்போ நமக்கு நியூ மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு ஆட் பண்ணி எழுத வேண்டியதுதான் 1 plus 9 10 -1 plus 15 14 2 plus 6 8 5 minus 3 2 -5 -5 -10 and 10 minus 2 8 சோ இதுதான் AB மேட்ரிக்ஸ் இப்படி தான் நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணனும் சோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கிளியர் ஆயிருக்கும் இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பார்த்த பிறகு எக்ஸசைஸ்க்கு போறோம் இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆகத்தான் சோ அதையெல்லாம் நம்ம கிளாஸ் ஒர்க்ல எழுத வேண்டாம் பட் இங்க இருந்து நம்ம கிளாஸ் ஒர்க்ல எழுதணும் ஃபர்ஸ்ட் நீங்க மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அந்த டெபினிஷன் எழுதணும் இந்த டெபினிஷன் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த செகண்ட் மேட்ரிக்ஸ் அப்படி இருந்தா மட்டும்தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அது என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை நம்ம எடுக்கும்போது நம்ம நம்பர்ஸ்க்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்துருக்கோம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ அது என்ன இன் ஜென்ரல் அப்படின்னா நம்ம எப்போ ஒரு விஷயத்தை வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம்னா எல்லா மேட்ரிசஸ்க்குமே அது ட்ரூவாக இருந்தால் தான் நம்மளால அது ட்ரூன்னு சொல்ல முடியும் ஒரே ஒரு மேட்ரிசஸ்க்கு அது ட்ரூவாக வரலைனாலும் இட் இஸ் நாட் காமுடேட்டிவ் தான் இங்கே இன் ஜென்ரல் அப்படின்னு கொடுக்கறதுக்கு அர்த்தம் ஒரு சில மேட்ரிக்ஸ்க்கு ஏபி ஈக்குவல் டு பிஏவா வரலாம் ஆனா எல்லா நேரங்களிலும் ஏபி ஈக்குவல் டு பிஏவா இருக்காது அப்படின்றது தான் இந்த இன் ஜென்ரலுக்கு மீனிங் ஸோ ஜென்ரலி காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ அதுக்கு அர்த்தம் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏவா தான் வரும் ஃபியூ கேசஸ் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு அதுல மட்டும் ஈக்குவல் டு வரும் அப்படின்றது தான் இந்த இன் ஜென்ரலுக்கு அர்த்தம் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் மேட்ரிக்ஸ் அடிஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அது என்ன டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஏ இன்டூ பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏசி அண்ட் ஏ பிளஸ் பி இன்டூ சி ஈக்குவல் டு ஏசி பிளஸ் பிசி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கும் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பேரு இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ ஃபார் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தென் தேர்ட் ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா என்னன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் இங்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவ் சொல்லியிருக்காங்க அதுக்கான ரூல் இங்க எழுதியிருக்கோம் ஏபி இன்டு சி ஈக்குவல் டு ஏ இன்டு பிசி இது ஆல்வேஸ் ட்ரூ அதே மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பை ஏ யூனிட் மேட்ரிக்ஸ் யூனிட் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு தெரியும் லீடிங் டயக்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னா இருக்கும் அப்படி இருக்க மேட்ரிக்ஸ்க்கு பேர் தான் யூனிட் மேட்ரிக்ஸ் ஸோ யூனிட் மேட்ரிக்ஸையும் ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம் ஏ ஐ அப்படின்னாலும் சரி ஐஏனாலும் சரி ஆன்சர் என்னதான் வரும்னா ஏன்ற அந்த மேட்ரிக்ஸ் தான் வரும் திஸ் இஸ் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரியும் போது சம்ஸ்ல வெரிஃபை அப்படின்னு இது கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இது ஈக்குவல்ட்டா தான் வரணும்னுட்டு உங்களுக்கு ஈக்குவல்ட்டா வரலன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் யூ கேன் செக் ஸோ
associative property always true அப்படிங்கறது மைண்ட்ல வச்சுக்கோங்க and ai equal to ia equal to multiply பண்ணா கண்டிப்பா ஆன்சர் a தான் வரும் அப்படி நமக்கு தெரியும் distributive property is also true அப்படினு தெரியும் only commutative property is not true in general that means சில டைம் அது equal to னு வரும் சில டைம் not equal to னு வரும் அப்படிங்கறது மைண்ட்ல வச்சிட்டோம்னா எக்ஸசைஸ் சம்ஸ் போடும்போது ஈஸியா இருக்கும் சோ அப் டு திஸ் 4th ப்ராப்பர்ட்டி கிளாஸ் வர்க்ல நீங்க காப்பி பண்ணிடுங்க இதுக்கு அடுத்து தான் எக்ஸசைஸ் சம்ஸ் காப்பி பண்ணலாம் थैंक यू